பார்வையாளர் ஒருவர் சமீபத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்னோட 40 நாள் குழந்தை தூங்கும்போது 3-3.5 மணி நேரம் கூட பால் குடிக்காமலே விட்டுருது, நான் எழுப்பி பால் கொடுக்கணுமா? அதற்கான விடையை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் உங்களுக்கு எழும் மருத்துவ சந்தேகங்களுக்கு சிறு வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அடுத்தடுத்த வீடியோக்களில் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தாய்ப்பால் கொடுக்கும் இடைவெளி, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம தாய்மார்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க, அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாய்ப்பால் கொடுத்துடணும், குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்தா கூட எழுப்பி பால் கொடுத்துடணும் அப்படிங்கிறது. இந்த வகையில் உள்ள ஷெட்யூல்டு ஃபீடிங், அதாவது இந்த கால இடைவெளிக்கு இவ்வளோ பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக குறைமாத குழந்தைங்களுக்கு பொருந்துங்க. ஆனால் நிறை மாத குழந்தைகளுக்கோ இல்லை குறைமாத குழந்தைய கூட கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, 2.5 கிலோவுக்கு மேலே உள்ள குழந்தைங்க, 34 வாரத்துக்கு மேலே பிறந்த குழந்தைகளுக்கு இந்த கால இடைவெளி விட்டு ஃபீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தை எப்போ தேவைப்படுதோ, குழந்தை எப்போ கேட்குதோ அப்போ பால் கொடுக்கறது தான் சரியான முறை அப்படிங்கிறோம். இந்த எப்போ கேட்குது எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிற இந்த ஃபீடிங் இன்டர்வல் எப்படி இருக்கும்னா, முதல் மாதத்தில் குழந்தைக்கு 8-12 முறை 24 மணி நேரத்தில் தாய்ப்பால் தேவைப்படும், ரஃப்பாக 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை. இது 1 மாதத்துக்கு பிறகு குழந்தை வளர வளர அப்படியே குறைந்து வந்து 1 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு 7-9 முறை இருந்தால் போதும் அப்படிங்கிறோம். அப்போ ரஃப்பாக கால்குலேட் பண்ணி பார்த்தா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஆனால் இது ஃபிக்ஸட் கிடையாதுங்க, பயாலஜியில் எதுவுமே ஃபிக்ஸட் நம்பர் கிடையாதுங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எது செட் ஆகுதோ அதுதான் சரி. செட் ஆச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள்ங்க, குழந்தை நல்லபடியாக வளரணும். இதை டெய்லி பேசிஸில் பார்த்துக்கிறதுக்கு, குழந்தை பால் பத்து தான் பார்த்துக்கிறதுக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூரின் போகிறத பார்த்துக்கணும். குழந்தை ஒரு நாளைக்கு every 4 hours 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு 6 முறைக்கும் மேலே சிறுநீர் கழிச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பால் தேவையான அளவு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தையோட எடை சீரான நிலைமையில் வளர்ந்து வருதுன்னா குழந்தைக்கு பால் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ யூரின் நல்லா இருக்கு, எடை கூடி வருது அப்படின்னா நீங்கள் பால் கொடுக்குற முறை சரிதான். அதனால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதாவது இப்போ தான் பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அடிக்கடி பால் குடிக்கிற மாதிரி இருக்கும், இதுவே வளர வளர குறைஞ்சி போகும். ஏன்னு சிந்திச்சு பார்த்தோம்னா 2 விஷயம் நடக்குதுங்க, தாய்மார்களோட பால் அதுவும் மெச்சூர் ஆகுது, 2வது குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே வருது. முதல் மாசத்துல 1 முறைக்கு 20-30 நிமிஷம் பால் குடிச்சிட்டு இருந்துச்சு, 2 hourக்கு 1 தடவைலாம் பால் குடிச்சிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற அதே குழந்தை வளர வளர 1 முறைக்கு 10 நிமிஷம் தான் குடிக்குது, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஏன் 3.5 மணி நேரம் ஆனால் கூட குழந்தை தூங்கிட்டே இருக்கு, பாலுக்கே கேட்கவே இல்லை அப்படின்லாம் சொல்றத பார்த்துருக்கோம். இது ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. யூரின், குழந்தை எடை கூடுதல், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை வளர வளர எஃபிஷியன்ட் ஆகி வருது. ஸோ அந்த குறைந்த நேரத்திலேயே 10 நிமிஷத்துலேயே நல்லா எஃபெக்டிவாக பால் குடிச்சிடறதுனால குழந்தை 3 மணி நேரம் கூட பால் குடிக்காம தாங்குது. ஸோ இதற்கு ஃபிக்ஸட் டைம் கிடையாது. ஸோ 3-3.5 மணி நேரம் ஆனாலும் பால் குடிக்காம குழந்தை தூங்கிட்டே இருந்தாலும் தவறில்லை. ஒன்னே ஒன்று தாங்க, முதல் மாசத்துல அதுவும் குறிப்பா சிறு குழந்தைகளுக்கு குறிப்பா நைட் நேரத்துல 4 மணி நேரத்திற்கு மேல தூங்கிக்கிட்டே அப்படியே அலோவ் பண்ணிடக்கூடாது பால் குடிக்காமங்கிறோம். இந்த 4 hours அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. அதற்கும் கீழே மற்றபடிக்கு மற்ற ஃபீடிங் இன்டர்வல்ஸ்லாம் பகல்லாம் 2 hourக்கு 1 தடவை குடிக்குது, நைட்டு 3-3.5 மணி நேரம் ஆச்சுன்னா கூட குழந்தை எழுப்பி பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தை எப்போ கேட்குதோ அப்போ கொடுத்தா போதுமானது. குறைமாத குழந்தைங்களுக்கு, அதுவும் ரொம்ப எடை குறைவான குழந்தைங்களுக்கு ஷெட்யூல்டு ஃபீடிங், இல்லைம்மா 2 hourக்கு 1 தடவை குழந்தை கேட்கலனாலும் கொடுத்துடணும் அப்படின்னு டாக்டர்கள் பரிந்துரைத்திருப்பாங்க. ஆனால் 3 மாத குழந்தைங்களுக்கு, நல்லா வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷெட்யூல் தேவையில்லை. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தைய பால் கொடுக்கணுங்கிறதுக்காக எழுப்பணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட இந்த சந்தேகம் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.